ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜெயின்ஸ் டெக் அண்ட் மோட்டோ. ஓகே, போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசணும்? ஹெல்மெட்ஸ் பற்றி பேசணும், கொஞ்சம் சேஃப்டியை பற்றி பேசணும், அப்படிதானே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம போன இடம் சொன்ன மாதிரியே லைட்ஸ், ஹார்ன், சைலன்சர் மற்றும் அந்த என்ன பண்ணுறாங்க மாடிஃபை பண்ண அந்த வீல்ஸ், அதை பற்றி நம்ம பேசணும். ஓகே, முதலாவது வந்து லைட்ஸ். லைட் வந்து நிறைய ஸ்டைல் நினச்சி எல்இடி லைட்டு கண்ணில் அடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நிறைய வெஹிக்கிளில் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2018 அப்புறமேட்டு நிறைய ஒயிட் லைட்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டே சொல்லியிருந்து ஒயிட் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது, அது ஃபுல்லி பேண்ட்னு சொல்லி அது ஒயிட் லைட் வச்சுருந்தா அவங்களே ஃபைன் அப்படி பண்ணி. இப்போ என்ன அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிக்காரங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு காரெல்லாம் கொண்டு வந்தாங்க, அதுக்கு அடுத்து உடனே பைக்கில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அந்த லைட்டோடையும் டேஞ்சர் என்னதுன்னா, இந்த எல்இடி லைட் ஃபிட் பண்ணுறாங்க, அடிஷ்னலாக ஃபிட் பண்ணுறாங்க, இந்த வெட்டி 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 அடிக்கிறாங்க, கண்ணில் வந்து அடித்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கே ஆப்போசிட்ல வரவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது இந்த ரெயினி டைம்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கே காரில் போகிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி விண்டு உங்களுக்கு தெரியும் கார் ஓட்டும் போதெல்லாம், ப்ளஸ் அது இன்னும் நமக்கு இரிட்டேட்டிங் மாதிரி, ப்ளஸ் வண்டி எங்கே போதிலே நமக்கு பிளான்ட் ஆகிடுது. தெரியும் அதே நேரத்தில் இந்த என்ன ஒரு ஃப்ரெண்டு வந்து டிரைவர், அப்போ அவன் வந்து ஒரு வண்டி ஓட்டும்போது நான் கூட போயிருந்தேன். அப்போ அவன் சொன்னால், நான் வந்து டிம்மு போட்டிருக்கேன், அன்றைக்கி ஆப்போசிட்ல அவன் டிம்மு போடலை, அவன் பிரைட் அடிச்சுட்டே வரான், என்ன பிரச்சனை இல்லையா, அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எப்போவுமே நல்ல டிரைவர் வந்து ஆப்போசிட்ல வர டிரைவர் வந்து டிம் அடிச்சாச்சுன்னா அவனும் வந்து டிம் அடிக்கும், ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியல, அதனால தான் டிம் அடிக்கும். அப்போ அவன் அதை புரிஞ்சுக்கிடுவான். எங்களை கேட்டுக்கிற எங்க நண்பர்கள் வந்து, நீங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, அந்த லைட்ஸை யூஸ் பண்ணுங்க, அதுக்கு மேல வேணா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா லைட் வைக்காம அதே லைட்டு கொஞ்சம் பவர் கூட்டி போடுங்க. அது கூட தேவையில்லை, நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போனா போதும். சில வந்து ஹைவே ரொம்ப லாங் டிரைவ் போறவங்களுக்கு கண்டிப்பா தேவைதான். அதனால வந்து எக்ஸ்ட்ரா லைட் ப்ரொவைட் பண்ணாம ஒயிட் போடாம, ஆல்ரெடி உங்களுக்கு வண்டிக்கு என்ன இருக்கோ அது கூட ஒரு 80 இருக்குதுன்னா, ப்ளஸ் நீங்கள் நான் 100 போட்டுட்டு மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கிடுங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து மெயின் ரோட்டில் மற்றவங்களுக்கு கஷ்டப்படாமல் அடிச்சாங்கன்னா நீங்கள் ஆப்போசிட் டிம் அடிங்க, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்க. சொந்தமாக வீட்டில் கொஞ்சம் நேரம் அழகு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தனியாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை ஹைவேல லாங் ட்ரிப்பு போகிறீங்க, அப்போலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த வெட்டி வெட்டி அது என்ன இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேன் பண்ணணும், பேன் பண்ணணும். அடுத்த நண்பர்கள் வந்து ஹார்ன் அடிக்கிறது. கண்டிப்பாக சிலவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஹார்ன் வந்து செட்டே ஆகாது, அந்த அளவுக்கு அவங்க லவுடாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப நான் சார், இப்போ ஒரு நான் ரீசெண்டாக ஒரு 2 days பேக்கில் ஆக்சுவலாக வந்து நான் காரில் போயிட்டுருக்கேன், பின்னாடி ஒரு ஹார்ன் சவுண்டு, ஒரு 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 பஸ்ஸுக்கு வர மாதிரி ஒரு ஒரு ஹார்ன் சவுண்டு. ஆனால் அது கடைசியில் பார்த்தா அது ஒரு ஸ்கூட்டி, ஸ்கூட்டியில் அந்த பெரிய ஹார்ன் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் டக்குன்னு நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு பெரிய ஒரு வண்டி வருது மிரரில் பார்க்கும்போது, சைடில் பார்த்தா 2-wheeler அவங்க அப்படி. இல்லை அதில் என்ன பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து ஹார்ட் வீக் ஆனவங்க அந்த அந்தளவு சவுண்டை ஒத்து விடாது. அவங்களுக்கு ரோட்டில் போகும் டக்குன்னு ஒரு பயம் இதை, இது அவங்க வீட்டில் அதே மாதிரி ஆட்கள் இருந்து அவங்க பண்ணுவாங்க. சரி, அதேமாதிரி இப்போ எல்லோரும் குறைஞ்சிச்சு நினைக்கிறேன், அந்த ஹார்னில் அந்த ஹேர் ஹார்ன் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க. மற்ற ஆன்லைன் சவுண்ட் கூட்டி சவுண்ட் இருக்கு. அதான் சார், என்னன்னா பார்த்தீங்கன்னா, காருக்குள்ள ஹார்னை வந்து ஸ்கூல் பைக்குக்கு 2-wheeler வைக்கிறாங்க, அது என்ன அதேமாதிரி காருக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள ஹார்ன் எல்லாம் காருக்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல, அடுத்தவங்களும் டிஸ்டர்ப் பண்ணுறதுலே சில குறிக்கோளாக இருக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு அது ஒரு இரிட்டேட்டிங் தான். ஆமாம், இரிட்டேட்டிங் தான். அவங்க அவங்க வீட்டில் தான் அந்த கஷ்டத்தை வரும்போது அவங்க
மக்கள் போறவங்களுக்கு கால் கேட்காம இருக்கும், எல்லாரும் கேட்கதான் செய்யும். ஆனா அல்லூர் போய் ஹார்ன் வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன அதுல பெனிஃபிட் கிடைக்குது நமக்கு ஒரு கத்து மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க. அது ஒரு பெஸ்ட். சரி, அப்புறம் நீங்கள் வந்து ஹார்ன் வைக்கிற ஆளா, நாங்கள் சொன்னதில் உங்களுக்கு எதாவது வருத்தம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்க. சரிங்களா, சரி. அடுத்ததாக வந்து சைலன்சர். சைலன்சருக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஏகப்பட்ட மாடல்ஸ், ஏகப்பட்ட சவுண்ட்ஸுக்காக சைலன்ஸ் நிறைய. ஆமாம், அதை பஞ்சாபி சைலன்சர், அந்த சைலன்ஸ், இந்த சைலன்ஸ் நிறைய வைக்கிறாங்க. அதுக்கும் சைலன்ஸ் ரேட் நம்ம கேட்குறீங்களா, 10,000 to 20,000 மத்தவங்க கஷ்டப்படுறாங்க. சிலவங்களுக்கு வந்து அது ஒரு நேரம் ஹார்ன் சொன்ன மாதிரி அதே பிரச்சனை தான், பயங்கரமா சவுண்ட், செவிக்கு பிரச்சனைகள் வரலாம். கண்டிப்பா நிறைய இஷ்யூஸ் நடந்து தான் சார். இப்போ நம்மளே திடீர்னு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கர சவுண்டு கேட்கும் போது நமக்கு ஒரு அந்த வண்டி தான் மேக்ஸாக பார்க்கும்போது டூ வீலர்ஸ் தான் அப்படி வைக்கிறாங்க. கஷ்டப்படுத்தாம இரிட்டேட் பண்ணாம வைக்கணும். ஒரு வண்டி வந்து மேக் பண்ணி இறக்குறானா அந்த வண்டிக்கு அதுதான் என்னதான் அடிஷனலா போட்டாலும் அது சேஃப்டி இல்லை. அவன் எல்லாம் டெஸ்ட் பண்ணி சேஃப்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அந்த இந்த வண்டிக்கு இந்த வெயிட்டுக்கு இந்த வீக் கெப்பாசிட்டி சொல்லி பார்த்துட்டு. சிலவங்க வந்து அது ஒரு என்ன ஒரு ஹாபி வச்சுருக்காங்க, பரவாயில்ல. நீங்கள் ஆனால் ஒன்றும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டயர் மாற்றணும், அந்த ஒரிஜினல் டயரை மாற்றிட்டு நிறைய இப்போ டயர்ஸ் நல்ல கிரிப்புள்ள டயர் நிறையாவே இருக்குது, அதே சைஸுக்கு வாங்கி போடணும். லைஃப் லாங் அப்படி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு ஹாபியை வச்சுருக்கீங்க, நான் மாற்றுவேன் உங்களுக்கு என்னடா கொஞ்சம் காஸ்ட்லியான டயர்ஸ் வாங்கி நல்ல போட போறாங்க. ஓகே, சரி, அடுத்த வீடியோல பாப்போம். பை பை.